புதுச்சேரியில் அமலாக்கத்துறை அதிகாரி பெயரில் ரெய்டு நடத்திய திருவள்ளூர் ஆசாமியிடம் லட்சக்கணக்கில் 2 எம்எல்ஏக்கள் பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்தது தெரியவந்துள்ளது. புதுச்சேரி எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், நேரு, சிவசங்கரன், கல்யாணசுந்தரம் ஆகியோரின் வீட்டிற்கு சென்ற மர்ம நபர் ஒருவர் தன்னை அமலாக்கத்துறை அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி அவர்களிடமிருந்த பணத்தை பறிக்க முயன்றார். அப்பொழுது சந்தேகமடைந்த சிவசங்கரன் எம்எல்ஏ விவரம் கேட்டபொழுது அந்த நபர் மோசடி ஆசாமி என தெரிய வரவே அவரது ஆதரவாளர்கள் தர்மடி அளித்து மர்ம ஆசாமியை உடனடியாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அவர் திருவள்ளூர் மாவட்டம் திருவெற்றியூர் பெரியார் நகரை சேர்ந்த வரதராஜன் என்றும், 2 நாட்களுக்கு முன்பு குடும்பத்துடன் புதுச்சேரி வந்து உள்ளியன்பேட்டையில் ஒரு அபார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு தங்கியுள்ளார். புதுவை எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு சென்று அமலாக்கத்துறை அதிகாரி என அறிமுகப்படுத்தி பணம் பறிக்க முயன்றபோது பிடிபட்டுள்ளார். மேலும் அவரும் அவரது மனைவியும் முறுக்கு வியாபாரி என்பது தெரியவரவே போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதனை அடுத்து சிவசங்கர் எம்எல்ஏவிடம் புகாரை பெற்ற போலீசார் 3 பிரிவுகளில் வரதராஜன் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். அவரது செல்போனை போலீசார் கைப்பற்றி விசாரித்த போது தமிழக அரசியல்வாதிகளுடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அதிக அளவில் இருப்பதை கண்ட போலீசார் அதன் பெயரிலும் விசாரித்தனர். இதில் புதுச்சேரியில் 2 எம்எல்ஏக்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரி எனும் பெயரில் ஏற்கனவே லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டதும் இதேபோல் தமிழகத்தைச் சேர்ந்த சில அரசியல்வாதிகளை ஏமாற்றியிருப்பதும் அம்பலமாகியுள்ளது.